Hello friends, welcome to our channel. In our channel, we will talk about a super vlog. Let's go to the video. இன்னைக்கு நம்மளோட vlog வந்து ஒரு குக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பரான ஒரு அப்பள குழம்பு எப்படி வைக்கிறது அப்படினு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தினா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் நம்ம வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணதும் நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ குழம்பு வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பல்லு பூண்டு தான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கருவேப்பிலை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். கருவேப்பிலை ஃப்ரை ஆகிறதுக்குள்ளாடி நம்ம வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற போட்டுடலாம். இது வந்து இந்த புளி வந்து உங்களோட புளியோட டேஸ்ட்டை புளிப்பை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வச்சிருக்கோட புளி வந்து நல்லா புளிக்கும் கொஞ்சம் போட்டாலே. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இந்த மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மிளகாயோட டேஸ்ட்டை பொறுத்து காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றி இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இந்த டைம் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பளக்கறி அப்படிங்கிறதுனால அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தேவை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு பெரிய கப்பில் 1/2 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு. இது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிக்கிற டைமு நம்ம வந்து அப்பளத்தை பொறிச்சு எடுத்துருக்கலாம். நான் ஒரு 5 அப்பளம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ்னால் ஒரு 3-4 எல்லாம் எடுத்தால் போதும். இது சின்ன அப்பளமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு தேங்காய் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். இதிலேருந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இப்போது நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்பளத்தை பொறிச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக பொடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸாக உடச்சு உடச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு உடைச்சிடக்கூடாது. மெதுவாக பார்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப உடஞ்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை வந்து நம்ம சாப்பாடு கூட சாப்பிடும்போது. இப்போ அப்பளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம். அந்த டைம் நம்ம வந்து தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்பளத்தில் நல்லா அதோட காரம் உப்பு எல்லாம் பிடிச்சிச்சு. இந்த டைம் நீங்கள் வந்து உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம். இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு பால், ரொம்ப திக்கான பால். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம வந்து பால் எடுக்கும்போது மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போது நம்மளோட அப்பளக்கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான கறி, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் ஊற்றுற உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை கொதிக்க விடக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு அப்பளவும் மோர் மிளகாவும் தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த அப்பளக்கறியை வந்து ட்ரை பண்ணுங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடு வேணாலும் நம்ம வந்து இதை வச்சு சாப்பிடலாம். வேறு சைட் டிஷ்ஷெல்லாம் ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. இந்த மோர் மிளகாவும் அப்பளவும் இருந்தால் மட்டும் போதும்.
இது வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு எடுத்த விலாகு. ஸோ வந்து வாசலில் மாவிளை தோரலாம் கட்டுறதுக்கு வந்து மாவிளை பறிக்க வந்தேன். சோனும் என் பின்னாடி வந்துட்டான். எங்கள் வீட்டு மாடியில் வந்து மாவிளையில் வந்து நல்ல இலை இல்லை. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாடியில் வந்து ஒரு மாவு இருக்குது, அந்த சைடு இருக்குது. ஸோ அதிலேருந்து இலை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாவிளை. ஸோ இதிலேருந்து நான் வந்து இலை பறிச்சுக்க போகிறேன். நல்ல பச்சை பச்சையாக நல்ல இலையாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து மாவிளை பறிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அழகாக இருக்குது இலையெல்லாம். அந்த மாடியில் வந்து அப்படி இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவு ரொம்ப புழு தின்ன ஒரு மாதிரி பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு, முத்தன இலையாட்டு. இது பார்த்திங்கன்னா நல்ல இலையாக இருந்துச்சு, அதான் பறிச்சிட்ருக்கேன். மாவிளை பறித்து நம்ம வந்து தோரணம் கட்டுறதுக்குள்ளாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று சாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய தோல்விகள் நம்ம வந்து சந்திப்போம். இந்த தோல்விகளை பார்த்ததும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளால் நம்ம நினச்ச விஷயத்த வந்து அடைய முடியாது, நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பேக் அடிச்சிருவோம். அந்த தோல்விகளை பார்த்து பயந்து நம்மளோட கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்து பேசாமல் உட்காந்துருவோம். அதை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். இது நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. இப்படி நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கனவு இருந்து ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து முன்னேறணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட படத்தில் ஒரு பாட்டில் ஒரு லைன் இருக்குது. என்ன லைன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. இந்த பாட்டிலருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தடைக்கல்கள் இருக்கும், அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து போய்கிட்டே இருந்தோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக நம்ம வந்து போய்கிட்டே இருந்தோன்னா அதில் வந்து நிறைய தடைக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வரும். செகண்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தடைக்கல்லாம் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தடைக்கல் நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு ஒரு படிக்கல்லாம், அந்த படிக்கல் அந்த தடைக்கல்லாம் நம்ம வந்து தாண்ட தான் நம்மளுக்கு வந்து படியில் ஏறினா நம்ம என்ன ஆகும், மேலே போய்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த தடைக்கல்லாம் நம்ம வந்து தாண்டி தாண்டி போக போக நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம முன்னேறி மேலே வந்து போய்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஒரு படிக்கலாக நினச்சி இந்த பிரச்சனையை கடந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வந்து முறியடித்து எதை பார்த்தும் நம்ம வந்து பயப்படாமல், யாரை பார்த்து நம்ம பயப்படாமல் ஒதுங்கி இருக்காமல் நம்மளுக்கு என்ன லட்சியமோ அதை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அதை வந்து கைவிட்டுறக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஆசையை நம்மளோட கனவுகளை நம்மளோட லட்சியம் நம்ம வந்து எப்பவுமே கைவிடக்கூடாது. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க யாருக்குமே இல்லாத ஒரு டேலண்ட் நம்மக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தனித்துவமான ஒரு டேலண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதில் நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தனியாக ஒரு டேலண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எல்லாரோடையும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கும். கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை வந்து டெவலப் பண்ண நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி பெறுவோம். ஸோ உங்களுக்குள்ளாடியும் கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ண பாருங்கள். அதை வந்து வெளியே கொண்டு வாங்க உங்கள் டேலண்ட்டை. யாருக்காகவும் நீங்கள் வந்து பயந்து இருக்காதிங்க. அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ எந்த பிரச்சனைக்காகவும் உங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியத்தையும் நீங்கள் வந்து தள்ளி வைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இதுதான் இன்றைக்குள்ள மோட்டிவேஷன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மாவிளை தோரணெல்லாம் கட்டி முடிஞ்சு நான் வந்து இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் மாவிளை. இதில் வந்து கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ண வேண்டி இருந்துச்சு, நான் வந்து கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணேன். ஸோ வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதில் போடுறதுக்கு நல்லா அழகாக தான் வந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடில் சுட்டு சுட்டாக விழுந்துருக்கு. அது வந்து துடைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எப்படியோ போட்டு முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் லேட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் அப்படியே சிம்பிளாக போட்டாச்சு. அதெல்லாம் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் துடைக்கிறது டைம் இல்லை. இந்த படியிலையும் நான் வந்து இந்த மாதிரி மாவு வச்சு வரைஞ்சி விட்டுட்டேன்.
நிஜமாகவே மாவு வச்சு நம்ம வந்து கோலம் போட்டோம்னா நல்லா மங்களகரமாகவே இருந்துச்சு வீடு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டோரில் வந்து இந்த கையை வச்சு மாவில் முக்கி முக்கி இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். அதை வந்து கார்த்திகை அன்னைக்கு வைப்பாங்க எல்லோரும். ஸோ இனி நான் வந்து முற்றத்தில் கோலம் போட போகிறேன். பக்கத்து வீட்லலாம் போட்டாச்சு. நான் வந்து ஆல்ரெடி முட்டையெல்லாம் தூத்து தண்ணி தொளித்து போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ தான் நான் வந்து போடுறேன். சிம்பிளான ஒரு கோலம் தான், ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கோலம் போட்டு டக்குன்னு விளக்கு வைக்கணும். நான் வந்து கோலம் மாவு கூட அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலந்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கோலம் போடுறதே நம்ம வந்து எறும்புகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். ஸோ அதில் வந்து வெறும் கோலப்பொடி மட்டும் போடாமல் கொஞ்சம் அரிசி மாவை நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஸோ வந்து என்னோடய கையிலேருந்தே அது காற்றுலே பாதி பறந்து பறந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ கோலம் போட்டாச்சு. இனி கலர் பொடி போட்டுட்ருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் கலர் பொடி தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நான் வந்து கலர் பொடி வந்து போட்டுட்ருக்கேன். இதுதான் நம்ம வந்து ஃப்ரெண்டில் போட்ட வாசல் கிட்ட போட்ட மாக்கோலம். அப்புறம் வந்து இந்த வாசலில் வந்து நான் வந்து மஞ்சள் தேய்ச்சி அப்புறம் வந்து குங்குமம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருந்தேன். மாவில தோரணை கட்டினோடனே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாசலில் மாவில தோரணும் அப்புறம் வந்து அந்த மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பின்னாடி வாசல்லையும் நான் வந்து அந்த மாவு வச்சு கோலம் போட்டிருந்தேன். அதே மாதிரி வாசலில் நான் வந்து மஞ்சள் தேய்ச்சி குங்குமமும் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கீழே வந்து நான் வந்து மாவு வச்சு தான் நான் வந்து கோலம் போட்டேன் பேக் சைட்லேயும். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. விளக்கு வச்சிட்ருக்காங்க என் ஹஸ்பண்டு. விளக்கெல்லாம் வச்சாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இனி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் விளக்கு வைக்கணும். பக்கத்துலலாம் வச்சாச்சு, நான் மட்டும்தான் என்ன வைக்கலை. ஸோ வந்து நம்ம வந்து விளக்கு வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விளக்கை கொண்டு போய் நம்ம வந்து வாசல் பக்கத்தில் போட்டால் அந்த மா கோலத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வைக்க போகிறேன். அடுத்தால எல்லா இடத்துலையும் நான் வந்து விளக்கு வைக்கணும். ஸோ எல்லா விளக்கையும் கொண்டு வச்சு அது பக்கத்தில் கொண்டு வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றி அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து 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 எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சேன். இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போத்தீஸில் வாங்கினேன். 5 விளக்கு 20 ரூபாய் 23 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 5 விளக்கு 23 ரூபான்னு அந்த நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த விளக்கு. இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வெளியில் போட்டோம்ல கோலம், அதில் தான் கொண்டு போய் வைக்க போகிறேன். அதில் வந்து கலர் பொடியெல்லாம் போட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கோலம். இப்போ வந்து சென்டரில் கொண்டு வச்சாச்சு விளக்கு. அது வச்சோடனே அந்த கோலம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு விளக்கு வச்சதும். இப்போ நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். மாடியில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இங்கே வந்து விளக்கெல்லாம் வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து என்ன விளக்கு வச்சேனோ அந்த மெழுகில் இருக்கும்ல, அதுதான் நான் வச்சிருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து மேலே ஏறி எண்ணெய் ஊற்றிட்டு இருக்க முடியாது. இதுன்னா அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சோடனே தன்னால் ஆஃப் ஆயிரும், அணைஞ்சிரும். ஸோ ஃபுல்லாக வந்து நான் வந்து மாடியில் இந்த விளக்கு தான் வச்சுருந்தேன். மாடியில் பார்த்திங்கன்னா லைட் இல்லை. ஸோ நான் வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சு தான் நான் வந்து வச்சுட்ருக்கேன். பக்கத்து வீட்டிலலாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். மேலே மாடியிலலாம் எல்லா வீட்லேயும் வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக விளக்கு வந்து வச்சாச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து மேலே மாடியில் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க விளக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலே எல்லா வீட்லேயும் வரிசையாக விளக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி நடையில் 2 விளக்கு வச்சுருந்தேன். அப்புறம் அந்த கோலத்தில், அப்புறம் வந்து இங்கேயும் படியில் வச்சுருந்தேன் விளக்கு. ரொம்ப விளக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் விளக்கு தான் வச்சுருந்தேன். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இந்த மாதிரி காமௌண்ட்லேயும் வச்சுருந்தேன். அப்புறம் நம்மளோட கோலத்தில் சிம்பிளான ஒரு கோலம்தான், ஃபாஸ்ட்டாக போட்டதுனால எப்படியோ போட்டிருக்கேன். அந்த கோலத்துலேயும் நடுவில் வச்சாச்சு. இங்கே வந்து பக்கத்து வீட்டில் பாருங்கள், அவங்களும் எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுருக்காங்க. மாடியில் மொட்டை மாடி வரைக்கும் விளக்கு கொண்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க விளக்கு. நானும் மாடியில் இப்படி வரிசையாக வச்சுருக்கேன். பின்னாடியில் வைக்கல, இந்த ஃப்ரெண்டில் மட்டும் வந்து இப்படி வரிசையாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காமௌண்டில், மற்ற காமௌண்டில் ஃபுல்லாக வைக்க முடியலை, ஏன்னா செடி இருக்கிறதுனால வைக்க முடியலை. ஸோ செடி இல்லாத இடத்துலலாம் வந்து ஒரு விளக்கு வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து 2 திரியை வந்து 2 மடக்கி போட்டிருந்தேன். அதான் இவ்வளோ பெருசாக வந்து அந்த எரிஞ்சிட்ருக்கு விளக்கு. சூப்பராக பிரைட்டாக இருந்துச்சு பார்க்கவே. கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த சைட்லாம் வீடு இருக்குது, அங்கே வச்சு தள்ளி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் விளக்கு இருக்கிறது வந்து தெரியாது. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு, அதனால அது அவங்க உள்ளே வச்சுருக்கா தெரியாது. அதுக்கு அந்த பக்கம் வந்து வீடு வரிசையாக இருக்குது. ஸோ அங்கே இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக தெரியுது எல்லா வீட்லையும் வச்சுருக்கக்கூடியது. இதை வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது.
இது வந்து ஒரு சின்ன விலாகு தான். இந்த விலாகு வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.